ஹாய் கைஸ் வெல்கம் டு டார்க் மேன்ஸ் டிவி. நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கொரோனா பரவிக்கிட்டு வர இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கன்ஃபார்ம் மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத காரியங்களுக்கு வெளியில் போகாதீங்க, எங்கே போயிட்டு வந்தாலும் சுத்தமாக கை கழுவுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவி ரிவ்யூ தாங்க, ஆர்மி ஆஃப் த டெட். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்டாக ரிலீஸ் ஆயிருக்குங்க, அதுவும் May 21st ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஹாரர் அண்ட் ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு நம்ம IMDB கொடுத்துருக்க ரேட்டிங் 6 out of 10. ஓகே, இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேவ் பஸ்டிஸ்டா அண்ட் ஹுமா குரேஷி, எல்லா பொர்னல், இவங்க மூணு பேரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒமாரி ஹாட்விக் ஒரு கடைசி வரையிலும் இருக்க மாதிரி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜாம்பி ஸ்டோரி தான். பட் ஜாம்பிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா லாஸ் வேகஸ் அப்படிங்கிற ஊர் ஃபுல்லாமே வந்து ஜாம்பிஸ்னால வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதுவும் ஜாம்பிஸ்னால் சாதாரண ஜாம்பிஸ் இல்லை, அரசாட்சி பண்ணுற ஜாம்பிஸ். ஒரு கிங் ஒரு குயின் ஜாம்பி ரெண்டு பேரும் ஒரு குரூப் ஆஃப் ஜாம்பிஸை வந்து அந்த ஊரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே யாருனாலையும் போக முடியாது. ஒரு கேம்ப்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போவா, அதுவும் பணம் தேவைன்னா அந்த ஊருக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறதுக்காக மட்டும்தான். சரி, இப்போது இதில் என்ன கதை வருது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவன் ஒரு பில்டிங்க்கு அடியில் பணத்தை நிறையா வந்து ஒரு லாக்கரில் பதுக்கி வச்சுருக்கான். அதை எடுத்துகிட்டு வர சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அந்த ஜாம்பிஸ் இருக்க ஊருக்குள்ளே போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தானா இல்லையா, இல்லை எல்லாருமே அழிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறது தாங்க கதை. சரி, இந்த படத்தோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி எல்லா ஜாம்பி மூவிஸ் மாதிரியும் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரினால் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் க்ரியேட் ஆகுது. ஸோ கடைசி வரையிலும் அவங்க அதை எடுத்துகிட்டு வெளியில் போனாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தை நம்மளை முழுமையாக பார்க்க வைக்குது. கேமரா ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் மியூசிக்கும் ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்க. இந்த படத்தோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ ஒரு லேக், ஒரு தேவையில்லாத சில கேரக்டர்ஸ் எல்லாம் வர மாதிரி அண்ட் தேவையில்லாத சில சீன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அப்போ இந்த படத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தை கன்ஃபார்ம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க. அதுவும் ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டால் இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப கிட்ஸ் வேண்டாம், ஏன்னா வைலன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஜாக் ஸ்னைடர். இவரை தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா இவர் DCயோட ஒரு சொத்துனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் Part 2 லீட் கொடுக்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் இந்த படத்தில் Part 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்கு டார்க்மேன்ஸ் டிவி கொடுக்குற ரேட்டிங் 3 out of 5. இந்த படத்தை எல்லாரும் அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். அண்ட் இந்த படம் கன்ஃபார்ம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹாரர் மூவியாக தான் இருக்கும். இதே மாதிரி பல சினி நியூஸ் மூவி ரிவ்யூஸ் அண்ட் வெப்சீரிஸ் நியூஸ்க்காக நம்ம சேனலை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி.